காணாம போச்சுங்கிறதா உண்மை. வெரி குட் ஆக்டிங் மிஸ்டர் ராமநாதன்.
அன்னைக்கு என்னடானா மனசு மாறிட்டேன் திருந்திட்டேன் சொல்லி கீதாவை ஏமாத்துனீங்க. இன்னைக்கு குழந்தை பாசம் வாஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்த பாக்குறீங்க. ஏன் குழந்தை கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்பிக்கை இல்ல. இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. ராமநாதன், உங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுங்கிறதுக்காகவே நான் போட்ட வேஷம் தான் இந்த சூப்பரா வேஷம். நீங்க நடிச்ச என் தங்கச்சி ஏமாத்துறீங்க. நீங்க திருந்தணுங்கிறதுக்காக என் தங்கச்சி ஒரு நாடகம் போட்டா அதை நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். ஆல் ரைட், இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது வேற வழியே இல்ல. கம் ஆன் கீதா. இங்க யாருங்க கீதா? நான் தான்ப்பா. உங்ககிட்ட இது குடுக்க சொல்லுங்க. இங்க வர சொல்லி நான் அவட்ட குடுக்க சொன்ன லெட்டர் அந்த பையன் குடுக்காம விட்டுட்டானா? என்ன தேடுறீங்க குழந்தையோட? நான் இங்கதான் இருக்கேன். வா கீதா வா. உன்னை தனியா தானே வர சொல்லி இருந்தேன். எம் எஸ் ராமநாத், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு முடிவு கிட்ட தாண்டா வந்தேன். இல்லங்க, ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து. ஐயோ, என் குழந்தைய கொண்டுடாதே, என்கிட்ட கொடுத்து. மரியாதை வந்து குழந்தை எங்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? தாராளமா, முதல்ல கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்புறம் குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த தலைமுறையிலிருந்து இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் கொடுக்கணும்.
உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு உன்னுடைய வேலை முடிச்சு போச்சு. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். குழந்தைய கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுக்குமா? மாறடா, என்ன மாதிரி குழந்தைய என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம்? தெரியாது அத்தை, இனிமே இந்த தெரியாதுங்கிற வார்த்தையை இந்த குடும்பத்துல யாரும் சொல்லக்கூடாது. அடுத்து நமக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா தெரியாது. நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லலாமா? எனக்கு தெரியும், பிறக்க போறது ஆணோ பொண்ணோ குழந்தாதான் பிறக்கும். அனாதைங்களா இருக்காங்க, அவங்களுக்காக உங்க பேர்லயே ஒரு கருணை இல்ல ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியோ நாங்களும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம். நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன? குடும்பத்துக்கு நல்லது பண்றதுல பொம்பளைதான் ஜெயிக்கணும். அந்த வகையில நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க சம்பந்தியம்மா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டா சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா இப்படித்தான். சொன்னாலும் சொன்னீங்க, நல்ல வார்த்தையா மங்களகரமான வார்த்தையா சொன்னீங்க.